எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் திறமை இருந்தால் அதில் சாதிப்பது உறுதி. அவ்வகையில் இசையின் புதிய பரிமாணம் ஒன்றில் சாதனை படைக்கிறார்கள் இவர்கள். வழக்கமா இது போன்ற இசைக்கருவிகள்ல இருந்து இசை ஒழித்து தான் பார்த்திருப்போம். ஆனா எங்களுக்கு இசைக்கருவிகளே தேவையில்லை அப்படின்னு இந்திய லெவல்ல நம்ம தமிழகத்தை சேர்ந்த பசங்க கலக்கிட்டு இருக்காங்க. அவங்க இசையையும் கேட்கலாம் வாங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்கூல் டேஸ் 8th 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே விசில் அடிச்சுட்டே இருப்பேன். வீட்டில் அப்பா என்னடா பொறுக்கித்தனமாக விசில் அடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். மோஸ்ட்டாக பாத்ரூமில் தான், பாத்ரூமில் போயிட்டாலே வந்து ஓகே நம்ம முன்னாடி 1000 பேர் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருப்பேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஃபுல்லு எச்ச மட்டும் வந்தது. எச்ச வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அப்படியே வந்து அப்படியே பீட் சத்தமாக வந்தது. விசில் மூலமாக எந்தவித பாடலையும் துல்லியமாக இசைக்கும் நிசார். எந்தவித பாடலுக்கும் வாய் வழியாக வித்தியாசமான தாளங்களை போடும் கேஷப். இவர்கள் இருவரும் இசைக்கருவிகள் இல்லாமல் ஸ்ருதி தாளம் இரண்டையும் இணைத்து இசைக்கும் கச்சேரிகள் அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்துகின்றன. ட்ரம் பீட்ஸ் இல்லைனா வந்து இந்த எஃபெக்ட் சவுண்ட்ஸ், இது நிறைய ஸ்டேன் சவுண்ட்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதை வந்து எந்த ஒரு இசைக்கருவி இல்லாமல் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அது ஒரிஜினலாகவும் இருக்கும். முறையான ஆசிரியர்களோ அல்லது விழிப்புணர்வோ இல்லாத நிலையில் பெரும்பாலும் இணையதளத்தில் யூடியூப் உதவியோடே இவர்கள் இசையை பயின்றிருக்கிறார்கள். அண்மையில் கொல்கத்தாவில் நடைபெற்ற உலக அளவிலான திறமைக்கான தேடல் நிகழ்வில் இருவரும் பங்கேற்று வெற்றி பெற்று சாதனையும் படைத்திருக்கிறார்கள். மேடையில் நாங்கள் மட்டும் இருப்போம், எங்களை சுற்றி எல்லாமே ஒரு அந்த இசை கச்சேரிக்கு ஈக்குவலான ஒரு மியூசிக் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி வர்றப்போ எங்களோட ஈவெண்ட்ஸில் நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. உலக அளவில் முத்திரை பதிக்கும் கனவோடு பயணிக்கும் இவர்கள் அடுத்த மாதம் துபாயில் உலக அளவிலான போட்டியாளர்களோடு போட்டியிட உள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷ் மற்றும் சுரேந்தரோடு செய்தியாளர் அருண்மொழிவர்மன்.